ஹாய், உங்க பேரு? பிரகாஷ். உங்க பேரு? செல்வா. உங்க பேரு? முத்துக்குமரன். சத்யா. ஓகே. தினேஷ். தினேஷ். ஓகே, நீங்க எல்லாருமே சென்னை தானா? பாண்டிச்சேரி. தெரியும் தலையில கலர் அடிச்சுட்டு டியோ பைக்ல டிக்டாக் பண்ணி சுத்திட்டு இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் அப்படி கலைப்பாங்க ஃப்ளோலே. இல்லை தனியாக தெரியணும் அப்படின்ட்டு என்னென்னலாம் பண்ணால் தனியாக தெரியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு பிள்ளைங்கன்னா யாருன்னு தெரியணுமே. ஆ, பிள்ளைங்கன்னா யாரு? பிள்ளைங்கோ டியோ பிள்ளைங்கோ அது தானேங்க. சரி, அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க? வந்து கலர் கலராக இருக்கும், சட்டையில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பூ போட்டிருக்கோம், இவ்வளோ தூரம் போட்டு இருப்பாங்க. அப்புறம் கையெல்லாம் மணி மணியாக இருக்கும், கை ஃபுல்லாக வெட்டாக இருக்கும். ஏன் கை ஃபுல்லாக வெட்டாக இருக்கும்? அவங்களா பொண்ணு கழட்டி விட்டு போயிடுவாங்க, கொஞ்ச நாள் வச்சுப்பாங்க, கொஞ்ச நாளில் கழட்டி விட்டு போயிடுவாங்க. அதனால அவங்க கையெல்லாம் கட் பண்ணிங்க, கையெல்லாம் கட் பண்ணிங்க, அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க தான் பிள்ளைங்க. முக்கியமான விஷயம், முடி நீட்டாக வச்சுருப்பாங்க, ஹெல்மெட் போட மாட்டானுங்க, கலரிங் வச்சுருப்பானுங்க. அது ஒரு கலர் இருக்காது, பதினஞ்சு கலர் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சென்னையில் பிள்ளைங்கோ பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்களே, யார் அவங்க? அது வந்துட்டு லைக் யாருன்னு லைக் கேங்ஸ்டர்ஸ் இல்லை, யூத் அதாவது ஒரு நேம் வச்சுட்டு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்டி நேமாக இருக்குது அது ஆக்சுவலி. ஸோ இப்போ உங்களுக்கு பிள்ளைங்கன்னா யாருன்னு தெரியுமா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுற குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் தானே, அந்த குரூப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அதாவது டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்டான ஸ்லாங், இன்ஃபேக்டாக பாட்டு கூட வந்துருச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். பிள்ளைங்கன்னா யார், அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் கலர் கலராக தலையில் கலர் அடிச்சுக்கிட்டு ஒன் சைடு பேண்ட் வந்து ஒரு சைடு தூக்கலாக இருக்கும், ஒரு ஸ்லிப்பர் ஒரு கலராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஸ்லிப்பர் ஒரு கலரில், இன்னொரு ஸ்லிப்பர் இன்னொரு கலரில், ஒரு பக்கம் கால் பேண்ட் தூக்கியிருக்கும், ஒரு பக்கம் நீளமாக இருக்கும். இப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஃபேன்லாம் சைடில் கிழிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஹேர் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹேர் ஸ்டைலை வச்சு பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க பிள்ளைங்க வந்துட்டு. ஓகே, இப்போ மேக்ஸிமம் மெட்ராஸில் ஃபுல்லாக பிள்ளைங்க இருக்காங்களா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களே. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்த செருப்பு இன்னொரு செருப்பு அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. இருக்காங்க, அந்த செம்மஞ்சேரி சொல்லுவாங்க பாருங்கள், ஹவுசிங் போர்ட் செம்மஞ்சேரி, அப்புறம் கனை அது மாதிரிலாம் போய் பாருங்கள், சில லேட்டஸ்ட் நல்லா ஸ்டைல்ஸாக இருப்பாங்க அதெல்லாம். மெட்ராஸில் பிள்ளைங்க பிள்ளைங்க அது ட்ரெண்டாக போதில்ல, பிள்ளைங்கன்னா யார், அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் வந்து பதிலாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க, அதை வந்து நம்ம வந்து இப்படி இப்படி எடுத்துக்கிட்டோன்னா அப்படி வரும், அப்படி எடுத்துக்கிட்டால் இப்படி வரும், அதனால் அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். சென்னை தானா? சென்னை புலிங்க. சென்னை புலிங்க. டேஞ்சர் பாய்ஸ். சென்னை தான். சென்னை தான். சென்னை தான். ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க? சென்னை புலிங்கோ நீங்கலாம். ஹேர் ஸ்டைல் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் அந்த மாதிரி. டிஃபரெண்ட் டிஃபரெண்டா மூஞ்சி தான், டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருப்போம். நான் வந்து மொரட்டு சிங்கல். மொரட்டு சிங்கல்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆள் பேர் கார்த்திகா. நோட் பண்ணு, நோட் பண்ணு, நோட் பண்ணுங்க. ஒரு ஸ்கூல் சோயங்கல்ல ஒரு ஸ்கூல் இருக்காது. நீங்க ஏதாச்சும் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணனும்னா எதை பண்ணுவீங்க? சரக்கு
ஆமா தண்ணி குடிப்போம், சுடு தண்ணி குடிப்போம். ஊட்டினா அதனால சுடு தண்ணி குடிப்போம். சாப்பிட்டு சாராயதான் குடிப்போம். நீங்க மட்டும் தண்ணி குடிப்பீங்க? எங்க கத்துக்கீங்க தண்ணி குடிக்க? எங்க வீட்டுல பிறந்தா கத்து கொடுத்து. சரி ஓகே, இப்போ வந்து உங்க லைஃப்ல ஏதாச்சும் வித்தியாசமான தருணம் நடந்திருக்கோம்ல பரபரப்பா? சொல்வதெல்லாம் உண்மை போயிட்டு.